வணக்கம் மக்களே நேற்று என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு காணொலி எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்காலர்ஷிப்பை பார்த்தினா ஒரு காணொலி தான் அது இப்போ நீங்கள் வந்து தேர்ட் இயர் இல்லை செகண்ட் இயர் இல்லை ஃபஸ்ட் இயர் அதாவது த்ரீ இயர் ப்ரோக்ராம் படிக்கணும் ஓகேவா என்ஜினியரிங் கிடையாதுங்க நாலு வருஷம் கிடையாது மூணு வருஷம் ப்ரோக்ராம் ஏதாச்சும் ஒரு ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரோ இல்லை செகண்ட் இயரோ படிக்கலாம் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம் அது என்ன ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் லோ லெவலாக இருக்கணும் அதாவது ரொம்ப வருமானம் அதிகமாக இருக்கக்கூடாது ஒரு சில பர்டிகுலர் எலிஜிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுவும் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரும் ஒன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ பதினஞ்சாயிரம் வரும் ஸோ நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் வாங்குறதுக்கான வழியை பாருங்கள் எனக்கும் இதை பற்றின எல்லாம் எதுவும் தெரியாதுங்க ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மீ உங்களுக்கு வந்து இது ஒரு ரிஸ்கின்னு தோணுச்சுனா வேணாம் உங்களுக்கான ஃபிஃப்டீன் தௌசண்ட் வேணும் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு பதினஞ்சாயிரம் இருந்தால் தான் நான் படிக்க முடியும் அப்படின்னா மட்டும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் செலக்ட் ஆனாலுமே அவங்க ஒரு சில ப்ராசஸ் வச்சு அதில் உங்களை எல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டே கொடுப்பாங்க ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க ஒரு சில ப்ராசஸ் வச்சு அதில் உங்களை எல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஓகேவா அது என்ன அப்படின்னா அது என்ன வெப்சைட் அப்படின்னா படி ஃபார் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் அந்த வெப்சைட் பற்றி என் நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தாரு அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறையா பேர்த்துக்கு இது ரீச் ஆகிறக்கான ஒரு காரணமாக அவர் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்காரு ஸோ அவருக்கு ஒரு நன்றி முடிஞ்ச வரைக்கும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை யார் யாராக வேணாலும் இருக்கலாம் இல்லை உங்கள் தம்பி யார் வேணாலும் இருக்கலாம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் இதுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் அப்ளை நோ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும் அந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு அப்ளை நோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும் அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க அது கீழேயே வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கட் கொஷின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மூணு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கான ஆன்சரும் அவங்களே கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துட்டு அப்புறம் பண்ணுங்கள் நீங்களாக வந்து எதையுமே ஒன்று வந்து நீங்களாக கஷ்டப்பட தேவையில்லை அதில் ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை மக்களே மி மிக்க நன்றி இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பூவரசன் நன்றி வணக்கம்